கருத்து வேறுபாடு முற்றியதுனால பிடிச்சோட பெரியார் சர்வாதிகாரம்னு சொல்லிட்டு ஜனநாயகம் அங்கே இல்லன்னு இது வந்து அதை நோக்கியே நம்ம போயிட்டு இருக்கிறோமே வன்முறை வெடிக்க கூடாது கருத்து சுதந்திரமே இல்லையா கே சம்பத் கண்ணதாசன் பேசிகிட்டு இருக்கும் போது செருப்பு வந்து வீச்சு உட்கட்சிக்காரங்களே செருப்பு வீசுனாங்க அவர் மேல கட்சி ஆரம்பித்த பிறகு இந்த மாதிரி தோல்வியில் போய் முடிஞ்ச பிறகு அண்ணா அழைத்து பேசினாரா இவர் பிரிந்து வந்த பிறகு அண்ணாவோட உறவுல இருந்தாரா அண்ணா வந்து ரங்க நல்லா அனுப்புனார் போகு போய் பேசிட்டு வா பேசலாம் தமிழ் தேசிய கட்சி சார்பா இந்தி கெஜெட்டை எரிச்சார் அதனால அவர் கைது பண்ணி மத்திய சிறைச்சாலையில் ஆடத்துக்குள்ள தமிழ் தேசியம் உள்ளடக்கம் இது புரியாத தமிழ் தேசிய தீவிரவாதிகள் வந்து இதை கொச்சைப்படுத்தி ஆவடத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா எஸ் சி பிள்ளை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் இருந்த போதே சோசலிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அவருடைய கட்சியை தமிழ் தேசிய கட்சியில் இணைச்சார் முத்தமிழ் மாநாடு நடத்தினாங்க அஞ்சு நாள் பாவேந்தர் பாரதிதாசன் ஜெய்வானந்தம் பெருஞ்சி திறனார் இவங்கெல்லாம் வந்து அந்த மாநாட்டில் நடிகை ஒரு வரலாற்று ஐயா சம்பத் அவர்கள் அவருக்கும் அண்ணா அவர்களுக்குமா அந்த அண்ணன் தன் உறவு கொடுத்து நீங்க சொல்லியிருந்தீங்க இப்படிப்பட்ட உறவானது எப்போது வந்து அறுபடுகிறது ஏன் அவர் திமுக கலந்து வெளியில வந்தார் அதற்கான காரணம் என்ன வெளியில வந்து ஏன் திராவிடம் சார்ந்து ஒரு கட்சியினுடைய பேரை வைக்காமல் தமிழ் தேசிய கட்சி ஏன் வச்சார் இதனுடைய வரலாறு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா இல்லை இல்லை திராவிட நாடு திராவிடருக்கேன்னு அந்த கொள்கையில் அண்ணா வந்து உறுதியாக இருந்தார் அடைந்தால் திராவிட நாடு இல்லை சுடுகாடுன்னார் அப்புறம் இதெல்லாம் வந்து திண்ணையில் படுத்துக்கொண்டே திராவிட நாடு கேட்பேன்னாரு ரொம்ப தீவிரமாக இருந்தார் தொண்டர்கள்லாம் அதுக்கு தயாரானாங்க எல்லாத்துக்கும் எந்த தியாகத்துக்கும் தயாரானாங்க ஆனால் வந்து அப்போது என்ன உடைய சம்பத்தினுடைய ஈவிக்கை சம்பத்தினுடைய பார்வையில் ஆந்திரர்களும் கர்நாடகத்தவர்களும் கேரளத்தவர்களும் அந்த தலைவர்கள்லாம் இதில் உறுதியாக இல்லை திராவிட கேட்கல கேட்கல இதில் அவங்க வந்து பங்கெடுத்துக்கலை பங்கெடுத்த வந்தவங்களையும் இவங்க உற்சாகப்படுத்தலை திமுகங்கிறது அவருடைய இது குற்றச்சாட்டு பத்திரிகை ஆரம்பிக்கிறேன்னு ஒருத்தர் வந்தார் எங்களுக்கு கொஞ்சம் நிதி உதவி பண்ணுங்கள் நாங்கள் திராவிட இது பண்ணுறோன்னு கேரளத்துலேருந்து வந்தாங்க அதை சரியாக ஊக்குவிக்கலை நீங்கள் அங்கெல்லாம் வந்து குரல்கள் வந்து பெரிய அளவில் எழாத போது இங்கே நாம் வந்து தமிழர்கள் மட்டும் வந்து திராவிடம்னு கேட்டுக்கிட்டு அது இல்லாமல் இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அது திரா நாலு மொழி சேர்ந்தவங்கள தனி நாடாக பிரிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை சாத்தியமில்லாத ஒன்றை எப்படி பார்த்தாலும் சாத்தியமில்லாத ஒன்றை நாம் பிடிவாதமாக அந்த கொள்கையை பிடித்து கொண்டிருப்பதில் எந்தவித அர்த்தமும் கிடையாது தொண்டர்களை வந்து வீணா அழக் அலக்கழிப்புக்கு தான் நாம் உள்ளாக்குறோம் அப்படின்னு வாதங்களை எடுத்து வச்சு நாம் அதிக உரிமைகளை கேட்கலாம் தன்னாட்சி உரிமைகளை கேட்கலாம் ஒரு மாநிலத்தில் சுய நிர்ணய உரிமையை கேட்கலாம் அதை நிலைநாட்டி நமக்கு கேட்கணும் அப்போ தான் அதுதான் சாத்தியம் தனி நாடுங்கிறது சாத்தியம் இல்லை அதுவும் இவ்வளோ மொழிகள் பேசுகிறவங்களை உள்ளடக்கிய ஒரு தனி நாடுங்கிறது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அண்ணா வந்து சரி சரி அது வாத அளவில் ஒப்புக்கொண்டாலும் அது கொஞ்சம் கால அவகாசம் போட்டோம் நாம் வந்து உணர்ச்சிகரமாக தொண்டர்களை வந்து எழுப்பிட்டோம் ஒரு விஷயத்தில் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த இதிலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு ஒன்னா இவர் ஆறு மாதம் பொறுத்துருந்தார் ஆறு கழிச்சும் இன்னும் அவங்க வந்து அது கொஞ்சம் நீட்சியாக போக போக அப்புறம் இவருக்கு பொறுமை இல்லை ஈவிகே சமூகத்துக்கு அதனால் வந்து நீங்கள் சாத்தியமில்லாத திராவிட நடந்தால் பிடிவாதமாக வச்சுருக்கீங்க அது உகந்ததில்ல அப்படின்னு அந்த கருத்தை வலியுறுத்தி திமுக அரங்கத்துக்குள்ளே பேசும்போது சில கருத்து வேறுபாடுகள் முற்றி வேலூர் பொதுக்குழுவில் அது சில அசம்பாவித சம்பவங்கள் இன்னும் நடந்து நீங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியுமா ஒரு சிலர் வந்து உணர்ச்சி வையப்பட்ட தொண்டர்கள் வந்து ஈவி கே சம்பவத்தினுடைய சட்டையை வந்து அவர் அவைத்தலைவர் அவர் தலைமையில் தான் கூட்டம் நடக்குது அவர் தலைமையில் தான் நடக்குது அவர் அவைத்தலைவர் இல்லை எப்போவுமே அவைத்தலைவர் தலைமையில் தான் நடக்கும் பொதுக்குழு செயற்குழுலாம் நடக்கும் செயற்குழு கூட்டம்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது அப்போ இந்த கருத்து வேறுபாடு முற்றியதுனால அவர் சட்டையை வந்து பிடிச்சோன்னா வன்முறை ஜனநாயக அமைப்பாக நம்ம உருவாடும் பெரியார் சர்வாதிகாரம்னு சொல்லிட்டு ஜனநாயகம் அங்கே இல்லைன்னா நம்ம வந்தோம் திருப்பியும் இது வந்து அதுவே அதை நோக்கியே நம்ம போயிட்டுருக்குறோமே வன்முறை வெடிக்கக்கூடாது இப்போ கருத்து சுதந்திரமே இல்லையா ஒரு ஜனநாயகம்னா அந்த மாதிரி இவர் கொஞ்சம் உணர்ச்சி வையப்பட்டார் அதனுடைய வெளிப்பாடு வந்து நுங்கம்பாக்கத்தில் அவர் வந்து கால வரையாற்ற உண்ணாவிரதத்தை சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார் எதுக்காக இருந்தார் அது கட்சிக்குள்ளே வன்முறை வெடிக்குது கருத்து சுதந்திரம் வந்து திமுக இல்லை குரல் நெறி நெறிக்கப்படுகிறது திமுகவில் இல்லை அண்ணா வந்து சொன்ன சில வாக்குறுதிகள் கொடுத்தாரு இதெல்லாம் இது பண்ணுறதுனா அதை வந்து நிறைவேற்றலை அப்புறம் மூணு நாள் ஆனதுக்கப்புறம் இவர் உடல்நிலை ரொம்ப மோசமாகி ஒரு சாகர நிலைமை வந்தோன்னே அண்ணா வந்துட்டார் அந்த உண்ணாவிரத பந்தலுக்கே வந்துட்டார் வந்துட்டு என்ன கையை பிடிச்சிக்கிட்டு என்ன இது பண்ணுறப்பா எல்லாம் அதே நம்ம பண்ணிக்கலாம் எது இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் நீ இந்த மாதிரிலாம் இருக்க கூடாது உன்னையே வருத்திக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து நிறைவேற்றுறேன் எதாக இருந்தாலும் நம்ம நிறைவேற்றுவோம் அதாவது திராவிட நாடு கோரிக்கை கைவிடுங்கன்னு சொல்லியிருக்கிறார் ஐயா அவர்கள் திராவிட நாடு க கோரிக்கை கைவிடுங்க இந்த வன்முறை போக்கை வந்து கண்டிங்க க கண்டிக்கணும் நீங்கள் சொல்லிட்டு அப்புறம் அண்ணா ஒரு அறிக்கை கொடுத்தாரு எல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் இவர் உண்ணாவிரதத்தை கைவிட்டார் அண்ணா படரசம் கொடுத்து உண்ணாவிரதத்தை முடித்தார் முடித்து வச்சார் அப்புறம் ஒரு காவலர் கூட்டம்னு ஒன்று நடத்துனாங்க அதில் வந்து எல்லா கருத்து வேறுபாடு உள்ளவங்களாம் ஒன்றாக்கி கை கொழுக்க வச்சு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சி இதெல்லாம் பண்ணாங்க ஒரு உணர்ச்சிகரமான சம இதெல்லாம் நடந்தது அதுக்கப்புறமும் வந்து திருச்சியில் வந்து ஏவி கே சம்பத் கண்ணதாசன்லாம் இருக்கும் போது செருப்பு வந்து வீச்சு உட்கட்சிக்காரங்களே செருப்பு வீசினாங்க அவர் மேலே அங்கே இந்த மேடையை நோக்கி வீசினாங்க கண்ணதாசன் பேசிகிட்டு இருக்கும்போது கண்ணதாசன் மேலே வந்து இப்போ பட்டது அப்போ மேலே மேடை ஏறி கண்ணதாசனை தாக்கும்போது கண்ணதாசன் காலை தூக்கி அவன் நெஞ்சில் அடித்து கீழே தள்ளிட்டார் ஒரே உத அவர் வந்து அவ்வளோ ஹைட் இல்லை நல்ல நெடிது உயர்ந்த உருவம் இல்லை அதை காலை எடுத்து அவன் நெஞ்சில் அடித்து கீழே தள்ளிட்டார் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்த போது சரி இனியும் நாம் வந்து இங்கே உட்கட்சியில் போராடி பிரயோஜனம் இல்லை அதாவது உட்கட்சிக்குள்ளேயே ஒரு ஒரு எதிரிகள் போல் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க ஆ அந்த மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு அப்போ யாரெல்லாம் ஐயாவோடய பக்கம் நின்னாங்க இப்போது தலைவர்கள் பல பேர் இருந்தாங்க அப்போ காஞ்சலாம் உருவாகி இருப்பார் அப்போ இவங்களாம் யார் பக்கம் நின்னாங்க அதான் ஒரு ஈவிகே கே சம்பத் பக்கம் ஒரு க கவிஞர் கண்ணதாசன் நெடுமாறன் அப்புறம் எம்பி சுப்பிரமணியம் அப்போல்லாம் அவங்களாம் தான் இருக்கிறாங்க திமுகவில் இவர் பக்கம் இவரோட இது பக்கம் பிசி கணேசன் எழுத்தாளர் பிசி கணேசன் ஏகே வில்வான் அப்புறம் எல்லாது மதியழகன் கூட இருந்தார் இப்போ கடைசி கட்டத்தில் தான் மதியழகன் அங்கே போயிட்டார் அண்ணா வந்து பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி இது பண்ணிட்டார் அந்த மாதிரி ஒரு பெரிய கருத்து பெறுவோடு சம்பத்தோட பெரிய ஒரு அறிவார்ந்த கூட்டம் எழுத்தாளர்கள் வெச்சாளர்கள் எல்லாம் வந்தார் வந்தாங்க அப்புறம் தான் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம இங்கே இருக்கிறது இனியும் வந்து இது இல்லை நாம் வந்து நம்ம கொள்கையே சொல்லிடணும் அதுதான் தன்னாட்சி தத்துவங்கிறது அதுதான் இறுதி காலகட்டத்தில் அண்ணாவும் அதுதான் சொல்றாரு அவரும் கைவிட்டு அதுதான் அதுக்கு தான் போனாரு அப்போ திருப்பி போய் சேர்ந்துருக்கலாம் தமிழ் தேசிய கட்சினே வச்சிருக்க சேர்ந்துருக்கலாம் கட்சி ஆரம்பிச்சிட்டாரே தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசிய கட்சின்னு அதை பதிவு பெற்று தமிழ் தேசிய கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் நின்று தோல்வி அடைஞ்சிரு தோல்வி அடைஞ்சாரு தென்சென்னையில் நாஞ்சில் மனோகரனோட அப்புறம் வந்து கீழே நின்ன ஒரு இருபது சட்டமன்ற எல்லாம் தோல்வி அழிவுங்க அப்புறம் அவங்க தேர்தலுக்கு முன்பே இவர் அறிவித்தார் ஈவி கே சம்பத் தேர்தலில் முடிந்தவுடன் அடுத்த நாள் வாக்குப்பதிவு முடிந்து அதாவது முடிவுகள் அறிவிக்கப்பட்ட முடிவுகள் அறிவிக்கப்பட்டு அடுத்த நாளே அவங்க வந்து அறிவிப்பு கூட்டம் நடைபெறும் அப்படின்னு அறிவித்ததுனால தோல்வி முற்றிலும் தோல்வி அடைஞ்சிடுச்சு ஆனால் நன்றி அறிவிப்பு கூட்டம் தமிழ்நாடு முருன்னு நடத்தினர் ஏன்னு நீங்கள் வாக்களிக்கல அதுங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்து ஏன் நாம் தோற்றுறோம்ங்கிற மாதிரி சுய பரிசோதனை இது மக்கள்கிட்ட போய் பேசினார் அதாவது மக்கள் அந்த தைரியம் மக்கள்கிட்ட எது இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவார் அந்த மாதிரி இது பண்ணார் இந்த மாதிரி தோல்வி அடைஞ்சு இந்த கட்சி ஆரம்பித்த பிறகு இந்த மாதிரி தோல்வியில் போய் முடிஞ்ச பிறகு அண்ணா அழைத்து பேசினாரா இவர் பிரிந்து வந்த பிறகு அண்ணாவோட உறவில் இருந்தாரா அண்ணா வந்து அரங்கண்ணெல்லாம் அனுப்பினார் தோது போய் பேசிட்டு வா பேசலாம் சம்பத்தோட அண்ணா அரங்க அரங்கண்ணல் வந்து அது வரல என்ன காரணம் சரி நான் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு ஏன் அவங்க விரும்பலை அவர் சம்பத்து வேண்டாம் ஆ அரங்கண்ணல் மாதிரி எவ்வளோ பேர் விரும்ப திருப்பியும் வந்தால் திருப்பியும் குழப்பம் வரும் திமுகவில் இது வந்து ஒரு முடிவுக்கு வராது சம்பத்து வந்து ஒரு பிடிவாதம் அண்ணா வந்து ஒரு நீங்கள் எவ்வளோ தான் பொறுமையாக இருப்பார் இப்போ நாம் எவ்வளோ தான் பொறுமையாக அண்ணா இது பண்ணிக்கிட்டு இந்த உட்கட்சி பிரச்சனையிலேயே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் தேர்தலாம் நெருங்குது அறுபத்ரெண்டு தேர்தலாம் நெருங்குது இது அறுபத்தொன்னில் நடக்குது இது நான் ஒரு வருஷம் தான் இருக்குது தேர்தலில் அதனால் அவங்க வந்து இது விரும்பலை ஆனால் இவர் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் நடத்தி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இவி கே சம்பத் தமிழ் தேசிய கட்சி சார்பாக இந்தி கெஜெட்டை எரித்தார் ஓ இந்தி கெஜெட்டை பொதுக்கூட்ட மேடையில் எ எரித்தார் அதனால் அவர் கைது பண்ணி ம மத்திய சிறைச்சாலையில் சென்னை சிறைச்சாலையில் அடைச்சாங்க சென்னை சிறைச்சாலையிலேருந்து நேருவுக்கு லெட்டர் எழுதுறாரு நேருவுக்கு லெட்டர் எழுதணுன்னா நேரு ரெண்டு நாளில் அந்த அதுக்கு பதில் அனுப்புகிறார் சிறைச்சாலைக்கு ஈவி கே சம்பத்துக்கு பதில் அனுப்புகிறார் அந்த அந்த கடிதமே இருக்குது சென்னை சிறைச்சாலைன்னு முகவரியிட்டு ஒரு பிரதமர் அவர் எவ்வளோ சிறந்த ஜனநாயகவாதியாக இருப்பார் பாருங்க நேரு அவர் அனுப்புகிறார் மீண்டும் உறுதி செஞ்சு இந்த மாதிரி நான் வந்து நாடாளுமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதியை நான் அது மீண்டும் உறுதி செய்கிறேன் இந்தி வந்து அவங்களுடைய இந்தி பேசாத திணிக்கப்படாது இந்தி பேசாத மாநில மக்களுடைய உணர்வுகள் மதிக்கப்படும் வந்து நீங்கள் என்னை நம்பலாம் அப்படின்னு ஒரு சிறை கைதிக்கு இவர் அனுப்புகிறார் நேரு லெட்ரு அப்போ ஈவிகே சம்பத்தி எம்பி கூட போயிடுச்சு தோத்துட்டாரு தமிழீச கட்சியின் தலைவர் தான் தமிழ்த் கட்சி தலைவர் அப்ப அதுக்கே நேரு வந்து பதிலடிச்சு எழுதுறாரு லெட்டர் இவர் ஏன் தமிழ்த் தேசியம் என்ற வந்து காயின் பண்ணார் ஏன்னா தமிழ்நாட்டுல முதல் முறையா தமிழ்த் தேசிய கட்சின்னு பேர் வச்சவர் வந்து ஐயா சம்பத் ஆமா ஓ திராவிட இயக்கவாதி திராவிட கட்சி தானே ஆளார் நிறைய பேர் கட்சிகள் திராவிடம் தான் பேர் வச்ச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது திராவிடம் இல்லாமல் தமிழ்த் தேசியம்னு ஏன் வெச்சாரு அதற்கான காரணம் எதுவும் இருக்கா பர்டிகுலர் திராவிடத்துக்குள்ள திராவிடத்தின் உள்ளடக்கம் தான் தமிழ் தேசியம் இது உண்மையாக ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நீங்கள் தெரியும் இப்போ பெரியார் வந்து முதல் முதல்ல தமிழ்நாடு தமிழ் இருக்கேன்னு முழங்கினார்ல இந்திய எதிர்ப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் சென்னையில் முன் வச்சாரில் அந்த கோஷத்தை அது தமிழ் தேசியம் தானே பெரியார் வந்து முதல் முதல்ல இந்தியாவிலேயே திருக்குறள் மாநாடு நடத்துறது தந்தை பெரியார் அது தமிழ் தேசியம் தானே அதுதான் தமிழ் தேசியங்கிறாங்க தமிழுக்காக குரல் கொடுக்கறது தான் தமிழ் தேசியம் அது அப்போது இப்போது என்ன தமிழினுடைய தனித்தன்மையை தமிழினுடைய சுயமரியாதையை இதெல்லாம் வந்து தனிச்சிறப்பை போற்றி பாதுகாக்கிறது தான் தமிழ் தேசியம் அது இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய நபர்களையோ அல்லது இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசுகிறவங்களோட நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன் தமிழ் தேசியம் தான் தமிழ்நாட்டில் பேச முடியும் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறீங்கன்னா அது இயக்கக்கூடியதாக இருக்கும் திராவிடம்னு ஏன் பேசுனீங்க திராவிடம் தான் தமிழ் தேசத்துக்குள்ள அடக்கம்னு சொல்கிறாங்க அது நீங்கள் எப்படி பாக்குறீங்க திராவிடத்துக்குள்ள அடக்கம் தான் தமிழ் தேசியம் திராவிடங்கிறது அந்த மாதிரி ஒரு அவசியத்தை முன்னிட்டு ஆனால் பயன்படுத்த வடவர் எதிர்ப்புக்காக திராவிட நாடு திராவிடர் கேன்னார் பெரியார் அவர் தான் திராவிட நாடு திராவிடர் கேன்னார் இவங்களுக்காக வடவர் எதிர்க்கணும் அதனால் தென்னாட்டவரெல்லாம் ஊரணியில் திரண்டாதான் அந்த வடவர் எதிர்ப்பில் நாம உறுதியாக அவங்கள விரட்ட முடியும் அப்படின்னு அவர் ஒரு காரிய சித்தவாதி அவர் காரியவாதி பெரியார் பொது வாழ்க்கையில் தான் நினைக்கிறத சாதிப்பார் அதுக்காக தன்னுடைய சுய கௌரவத்தை கூட விட்டுடுவார் அதெல்லாம் பிடிவாதெல்லாம் கிடையாது ஆனால் ஏன் தமிழ் தேசம்னு எடுத்தார் யார் சம்பத்தையா தமிழ் அதான் சொல்கிறன்னே திராவிடத்துக்குள்ளே தமிழ் தேசியம் உள்ளடக்கம் அண்ணாவே வந்து தமிழ்நாடுன்னு தானே பேர் வச்சார் தமிழ்நாடு தானே பேர் வச்சார் உலகத்தமிழ் மாநாடு நடத்தினார் எல்லாம் இது தானே அவங்க மாநில சுயாட்சின்னு கொண்டாந்தார் அண்ணா ஒன்றும் முன் வச்சார்ல அதெல்லாம் என்ன அதுக்கு அது தமிழ் தேசியம் தானே மாநிலத்துக்கு திராவிடத்துக்குள்ள தமிழ் தேசிய அடக்கம்னு சொல்கிறீங்க நீங்கள் திராவிடத்துக்குள்ள தமிழ் தேசியம் உள்ளடக்கம் இது புரியாத தமிழ் தேசிய தீவிரவாதிகள் வந்து இதை கொச்சைப்படுத்தி தமிழ் தேசியத்துக்கு விரோதமானது திராவிடம்னு சொல்லிட்டு இன்னைக்கு திராவிடத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இன்றைக்கி வந்து பெரிய ஆதிக்க சக்திகள் வந்து அதிகாரத்தை பிடித்து கொண்டு வந்து தமிழர்களை வந்து ஒடுக்குவதற்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் போது மறைமுகமாக அந்த சக்திகளுக்கு இந்த தமிழ் தேசிய தீவிரவாதிகள் உதவுறாங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு பேருக்கு இவங்க வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் தமிழ்தான் ஆளணும் பெரியார் தமிழன் கிடையாது இது கலைஞர் தமிழன் கிடையாது தெலுங்கர்கள்னு சொல்லிட்டு லெபார்டரி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த மாதிரி நேரத்தில் அவங்க இல்லைன்னா தமிழர்களே கிடையாது இல்லை அவங்க வந்தானே தமிழர்கள் தானே தந்தை பெரியார் அவங்க பெண்ணுரிமை சமூக நீதி எல்லாமே தமிழர்களுக்கான உரிமை அடிப்படை உரிமை எல்லாமே பெற்றுக் கொடுத்தது திராவிட இயக்கம் தானே அதேபடி அவங்கள வந்து தமிழ் தேசியத்துக்கு விரோதிகள்னு சொல்ல முடியும் இப்போ காட்டி சொல்ல முடியாது பேர் வந்து ஒரு அவசியத்தை முன்னிட்டு வச்சது அந்த சூழலுக்கு ஏற்ப அதுக்கப்புறம் ஐம்பத்தாறுல தானே தமிழ்நாடுன்னு பிரிஞ்சது இவங்க ஆரம்பிச்சது நாற்பத்து நாலு நாற்பத்தொம்பது இப்படி தானே வந்தது இப்போ தமிழ் தேசிய கட்சின்னு ஆரம்பிச்ச ஐயா அவர்கள் வந்து அதனோடு ஏன் தொடர்ந்து பயணிக்க முடியல அவர் நிறுவன காங்கிரசில் போய் இணையிறாருன்னு நம்ம கேள்விப்படுறோம் நிறுவன காங்கிரசில் போய் ஏன் இணைந்தார் காமராஜர் அவருக்கு நெருக்கமான ஒரு பழக்கம் இருந்துச்சா காமராஜரையே அந்த நேரத்தில் பெரியார் ஆதரிச்சிக்கிட்டு இருந்தார் எதுக்காக தமிழர்களுடைய உரிமைகளுக்காக அவர் வந்து பாடுபடுறாரு தமிழை ஆட்சி மொழியாக்குவதற்காக துடித்து கொண்டு சட்டம் கொண்டு கொண்டிருக்கிறார் தமிழுக்கான எல்லா ஆக்கப்பூர்வமான தமிழர்களுக்கான உரிமைகளை எல்லா இது வேலைவாய்ப்பு கல்வி எல்லாத்துலேயும் கொண்டு வருவதில் காமராசர் பெரியாருடைய கொள்கைகளை நிறைவேற்றுறதுனால தான் பெரியார் வந்து காமராசரை ஆதரித்தார் எதுக்காக ஆதரித்தார் க தமிழர்களுக்காக நிற்கிறார் ராஜாஜிக்கும் அவருக்கும் பல கருத்து வேறுபாடு காமராசர் வரக்கூடாதுங்கிறதுனால ராஜாஜி உறுதியாக இருந்தார் அதை மீறி காமராசர் வந்து வந்தார் முதலமைச்சராக வந்தாலும் தமிழர்களுக்கான நல்ல மறுமலர்ச்சி திட்டங்களை உருவாக்குனதுனால பெரியார் ஆதரிச்சார் திராவிடக் கழகத்தில் எல்லாம் காமராஜர் பின்னாடி போங்கன்ட்டாரு வெளிப்படையாக சொன்னார் அந்த மாதிரி காமராஜருடைய கரத்தை வலுப்படுத்துவது தான் நம்மளுடைய இதுன்னு அப்புறம் பக்தவச்சலம் உடனே எல்லாமே குட்டிச்சவரு ஆயிடுச்சு எல்லாம் வந்து பழையபடி அந்த காலத்தை நோக்கி போக போக ஆரம்பிச்சது இப்போ காமராஜர் பெரிய சம்பத்தையை எப்படி வந்து காமராஜர் நெருக்கம் காட்டினார் எப்படி அவங்களுடைய பழக்கம் இருந்துச்சு உறவு யாரு காமராஜர் சம்பத்தையாவுக்கும் காமராஜர் ஐயாவுக்கும் அதாங்க பெரியார் ஆதரிச்சிக்கிட்டு இருந்தார் தமிழர்களுக்கான நல்ல திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் கட்சி வந்து பெரிய படு தோல்விகளை சந்திச்சுது தேர்தல் அரசியலில் பெரிய தோல்வி இனிமேலும் தனிக்கடை நடத்திக்கிட்டு நாம் இது பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லைங்கிறது மாதிரி அங்கே இருக்கிற சில தோழர்கள்லாம் விரும்புனாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து கண்ணதாசன் அப்புறம் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் நீங்கள் வரலைன்னா நாங்கள் போய் காங்கிரஸில் சேர்ந்துருவோம் காமராஜர் காமராஜர் என்ன தப்பு பண்ணார் தமிழர்களுக்கு விரோதமாக என்ன பண்ணார் காமராஜர் எதுக்காக நீங்கள் வந்து அவர் வரமாட்டேங்கிறீங்க இங்கே எவ்வளோ நாள் நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் இருப்பீங்க உங்கள் சொத்தையும் விற்றுக்கிட்டு எங்கள் சொத்தையும் விற்றுக்கிட்டு இந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறது நம்மளால் முடியுமா அது இரு யார் நல்லது செய்கிறாங்களோ தமிழர்களுக்கு அவங்களுடைய கரத்தை வலுப்படுத்துகிறது தான் தமிழர்களுடைய கடமை இதில் என்ன நம்ம வந்து சுயகௌரவத்துக்காக ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு வீம்புக்காக கட்சியை நடத்துகிறது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சம்பத்தம் அதுக்கு உடன்பட்டு சரின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தார் ஆனால் சம்பத்து வந்து வலுவாக தமிழ் தேசிய கட்சியை சுற்றுப்பயணம் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் மட்டும் இல்லை இந்திய சுற்றுப்பயணம் நடத்தி அங்கே ஒவ்வொரு வங்கதேச கட்சி உருவாச்சு அங்கே ஒரு மாநாட்டில் போய் பேசி வங்கதேச கண்ணதாசன் போனார் இப்போ மும்பாயில் பேசினார் அதை எம்பி சுப்பிரமணியத்தை அனுப்புனார் ஒவ்வொரு இதில் எல்லா மாநிலத்துகளுக்கும் பிரதிநிதிகளை அனுப்பி இவரும் போய் பேசி அங்கங்கே ஒவ்வொரு ஒரு மூணு மாநிலத்தில் வங்கதேச கட்சி மராட்டிய தேசிய கட்சி எல்லாம் உருவாச்சு நல்லா உருவாகிட்டு இருந்தது இங்கே வந்து எஸ்சிசி அந்தோணி பிள்ளை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் ஈவி கே சம்பத்து இருந்தபோதே சோசியலிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து அவருடைய கட்சியை தமிழ் தேசிய கட்சியில் இணைச்சார் அறுபத்தொன்னில் ஈவி ஈவி கே சம்பத்தோடு இணைஞ்சார் இணைஞ்சி தமிழ் தேசிய கட்சி நல்ல கட்சி பிரமாதமாக நடந்த முத்தமிழ் மாநாடு நடத்தினாங்க அஞ்சு நாள் பாவேந்தர் பாரதிதாசன் பா ஜெயவானந்தம் பெருஞ்சித்திறனார் இவங்கள்லாம் வந்து அந்த மாநாட்டில் எல்லாம் பேசுனாங்க பெரிய அளவில் இருக்குது நடந்தால் அதனால் விளம்பரம் இதெல்லாம் இருக்குது எங்கிட்ட அப்படி வந்து வளர்ந்த இயக்கம் தேர்தல் அரசியல் ஈடு கொடுக்க முடியல கட்சி நடத்துவதற்கான இந்த பெரிய வலிமை பொருளாதார வலிமை இல்லை காமராஜர் நல்லாட்சி நடத்துகிறாரு ஸோ அப்போ ஆதரவு அவர் நடுவில் விட்டுட்டு போவார்னு இவங்களுக்கு எப்படி தெரியும் காமராஜர் வந்து தன்னோட ராஜினாமா பண்ணிவிட்டு அகில இந்திய அரசியலுக்கு போனது வந்து தமிழ்நாட்டுக்கு பேரிழப்பு அப்புறம் காங்கிரஸ் தோத்துச்சு அப்புறம் திமுக ஜெயிச்ச அண்ணா கலைஞர் நாவலர் எல்லாம் போய் என் வி நடராஜன் மதியலாம் போய் அங்கே திருச்சியில் பெரியார் கிட்டே போய் பெரியாரை தான் பார்த்தாங்க பெரியாருக்கு தான் மரியாதை செலுத்தினாங்க அப்புறம் வந்து சுயமரியாதை திருமணச் சட்டத்தை கொண்டு வந்தாங்க பெரியாருடைய சீர்திருத்த திருமணத்தை சட்டமாக்கினாங்க அப்போ தான் வந்து நிருபர்கள்லாம் கேட்குறாங்க என்ன பெரியாருடைய திட்டத்தெல்லாம் நீங்கள் இருக்கீங்க எப்படி நீங்கள் பெரியார் வந்து உங்களோட முரண்பட்டாருன்னு அப்போ அண்ணா சொல்கிறார் இந்த க இந்த அரசே இந்த தமிழக அரசே பெரியாருக்கு காணிக்கை அப்புறம் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து இவ்வளோ பணிவாக இருந்தது வந்து ஒரு பெரிய ஜனநாயகத்தில் ஒரு பெரிய இது வியப்புக்குரிய ஒரு விஷயம் போய் பெரியாருக்கு இந்த ஆட்சியே பெரியாருக்கு காணிக்கைன்ட்டார் அவ்வளோ தான் அடைச்சி போயிட்டாங்க எல்லாரும் அப்புறம் நம்ம திட்டங்களை இவங்க நிறைவேற்றுறாங்க அப்போ இது தமிழனுடைய ஆட்சி அதுதான் வந்து ஆதரிச்சார் திமுகவை அப்புறம் கடைசி வரைக்கும் தான் ஆதரிச்சார் எந்த சூழல் எவ்வளோ சோதனை வந்தபோது போது கூட பெரியார் வந்து எம்ஜிஆர் கலைஞர் முரண்பாடு வந்தபோது கூட கலைஞரை ஆதரித்தார் பெரியார் கலைஞர் கரத்தை வலுப்படுத்தணும் அதுதான் சமூக நீதியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நிலைநிறுத்தும் இல்லாட்டி அது போயிடும் எல்லாரும் அப்புறம் எம்ஜிஆரை கூப்பிட்டு பேசினார் எம்ஜிஆரை போய் பார்க்கணுன்னார் பெரியார் அவரே ஃபோன் பண்ணார் பெரிய ஐயா பெரியார் வந்து எப்போ மற்றவங்கள ஐயாம்பார் முரு மரியாதையாக பேசுவார் ஐயாவை வந்து நான் சந்திக்கணும்னு எம்ஜிஆர் ஃபோனில் விளவெழுத்து போயிட்டார் ஐயோ ஐயா நீங்கள் எங்கே இங்கே வரணும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் வரங்கய்யா வரங்கயா வரங்கயான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேராக எம்ஜிஆர் வந்து பெரியார் சொல்கிறதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு அவருக்கு அவருடைய கட்சி வளர்ச்சி நிதியும் கொடுத்துட்டு அவருக்கு அவரை கௌரவப்படுத்திட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் பெரியார் சொன்னதை கேட்கல அவர் எல்லாம் ஒன்றா ஆகிடுங்க நீங்கள்லாம் பிரிஞ்சது வந்து தமிழர்கள் பலவீனப்பட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி காரணகாரியத்தோடு சொன்னார் கேட்கல எம்ஜிஆர் அது வேறு விஷயம் ஆனால் பெரியார் வந்து அவருடைய கொள்கைகளை நிறைவேற்றுறது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவு தெரியுது அவருக்கு ஆதரவு தெரியும் இறுதி காலகட்டத்தில் சம்பத்தையா அவர்கள் திமுக நினைஞ்சு பயணிச்சாங்களா அவருடைய இறுதி காலகட்டம் அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இறுதி காலகட்டம் காங்கிரஸ்ல தான் இருந்தார் தான் இருந்தார் அதிமுக காங்கிரஸ் உறவுக்கு அவர் வந்து ஒரு பாலமாக இருந்தார் அந்த கூட்டணி உருவாவதற்கு அவர் ஒரு காரணமாக பெரிய காரணமாக இருந்தார் மற்றபடி எம்ஜிஆர் வந்து ஆலோசனைகளை பெற்று செல்வார் சம்பத்தை கிட்ட வந்து அப்புறம் இவரும் போய் எம்ஜிஆரை சந்திப்பார் அடிக்கடி இந்த சந்திப்புகள் நிகழ்ந்தன இப்போ எம்ஜிஆர் ஐயாவையும் சம்பத்தை இணைக்கக்கூடிய இது ஏன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர்ஐயாவுக்கு அப்படியே அகைன்ஸ்டா பார்க்கப்பட்டவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அப்போ எம்ஜிஆர் ஐயாவுக்கும் இணைக்கக்கூடிய புள்ளி எதுவாக இருந்துச்சு இல்ல இல்ல திமுக எதிர்ப்பு தான் திமுக எதிர்ப்புல சம்பத்தையாவும் அரசியல் ரீதியா அந்த நிலைப்பாடு எம்ஜிஆரும் அந்த நிலைப்பாடு அப்புறம் சரியா ரெண்டு பேரும் அந்த நிலைப்பாடு எடுத்ததுனால இவங்க ரெண்டு பேரும் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஏவி கே அனுபவங்களை எம்ஜிஆர் கேட்டு பெற்றாரு அது கசப்பான இவர் சொல்கிற பேச்சை வந்து ஒரு விஷயத்துல தான் கேட்கல அகில இந்திய அண்ணா திமுகன்னு வச்சுட்டாரு யார் எம்ஜிஆர் ஆமாம் வச்சாரு முதல்ல அமுக தான் இருந்தது அகில இந்தியா வச்சாரு ஆமாம் திமுக அந்த அந்த வண்ணங்களும் எண்ணங்களும் அந்த கொள்கையினுடைய நீட்சியும் மாறாமல் அந்த நிறம் மாறாமல் நீங்கள் வந்து ஒரு இதை அமைப்ப உருவாக்கி கொண்டாங்க அப்படி தான் வந்து திமுக வெற்றி பெற்றது திமுக திகா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி வந்தது அதனுடைய நீட்சியாக ஒரு இதை பண்ணுங்க அதுக்கு மேலே போக வேண்டாம் அது இது பண்ணிவிட்டு பண்ணிடுவோம் நான் அதே மாதிரி கொடி அதில் ஒரு அண்ணா படம் இதில் ஒரு ஆ அண்ணா திமுக போட்டு இது பண்ணார் எம்ஜிஆர் அப்புறம் எம்ஜிஆர் என்ன பண்ணார் அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்து அதில் வந்து அண்ணாவோட மகன் இருக்கார்ல சிஎன்ஏ பரிமடம் ஆமாம் அந்த நுங்கம்பாக்கத்தில் தான் இருந்தார் அண்ணாவோட இல்லத்தில் பதினஞ்சு அவென்யூ சாலையில் அவங்க குடும்பம் அங்கே தான் இருந்தது அவரை வந்து வேட்பாளராக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணார் யார் ஐயா ஓகே ஏன்னா முக்கியமான முடிவுகள்லாம் அவரை கலந்து கலந்துருந்தா அப்போ அதான் ஏ நீங்கள் பேசுகிறேன் அவன் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியுமே நான் தூக்கி வளர்த்த பிள்ளையாச்சும் அவன் பரிமளம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போனார் நான் கூட போனேன் இதை தான் நான் வந்து இருந்த சம்பவம் போகும்போது ரொம்ப நேரமா வாங்க மாமா வாங்க மாமான் தான் பேசுவார் அம்மா மரியாதையாக இருப்பார் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டார் அதான் உங்களை வேட்பாளராக போட்டு திண்டுக்கல்ல முதல் முதல் அதிமுக அவன் அப்பா பேர் வச்ச கட்சி அதை நீங்கள் வந்து வேட்பாளராக இருந்தீங்கன்னா அது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறாரு எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி நம்ம வீட்டு பிள்ளை அங்கே இது கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்களேன் அப்படின்னாரு சரி சரி அது யோசி அது உடனடியாக நான் கேட்குறேன் உடனே அது ஒரு நாலு நாள் நாலஞ்சு நாளில் சொன்னீங்கன்னா அவங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் வசதியாக இருக்குன்னு அதுக்கப்புறம் பார்த்தாரு ஒரு வாரம் ஆச்சு இல்லை உடனே உன்ன திருப்பியும் போனோம் அப்போ அப்பாவோட நானும் போனேன் என்னை கூட்டிகிட்டு போகிறோம் போனோன்னா இதே மாதிரி அதாவது ரப்பர் மாதிரி எழுத்தார் மாமா மாமா அது வந்து வந்து அப்புறம் இவர் தெரிஞ்சுக்கிட்டார் அந்த உளவியெல்லாம் தெரியுமே அது சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காங்கள எதையோ வந்து இவர் மனசில் வச்சுக்கிட்டு இவர் ஒத்துக்க மாட்டேங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாருன்னு அப்புறம் போய் எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறார் நீங்கள் நம்ப வே வேறு கேண்டிடேட் பாருங்கள் அந்த இது சரி அப்படின்னா மாயத்தேவரை சூஸ் பண்ணாங்க சூஸ் பண்ணி அப்புறம் ஆரம்ப வீரப்படம் கேன்சல் பண்ணார் யார் பார்க்க என்ன இது அப்புறம் ஆரம்ப வீரப்படன்னு சொன்னார் மாயத்தேவர் அவரோட கேண்டிடேட்டு சரின்னு சொல்லிட்டு அவரை போட்டாங்க யாரை போட்டிருந்தாலும் அந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்க அது வேறு விஷயம் ஸோ எம்ஜிஆர் அவர்களோடும் ஒரு ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு ஒரு ஆலோசகராகவே இருந்திருக்கிறாருன்னு சொல்ல வரீங்க சம்பத் ஐயா ம் வேறு எதுவும் சம்பவங்கள் இருக்கா சம்பத்தையாவுக்கு எம்ஜிஆர்ல இடையில எம்ஜிஆர் வந்து சுற்றுப்பயணம் போகும்போது அவர் உணர்ச்சி வயப்பட்ட மாற்று கருத்து கொண்ட சில தோடர்கள்லாம் வந்து அவருடைய அவ வன்முறைகள் ஏவப்பட்டு அவருடைய கார் கண்ணாடிலாம் நொறுக்கப்பட்டது மதுராந்தகத்துக்கு அருகில் அவர் மீது ஒளி வீசப்பட்டதெல்லாம் செய்தி வந்தது ஓகே அந்த ஒளி வந்து ஒரு மயிரிழையில் தப்பியது அந்த மாதிரி ஒரு ரெண்டு சம்பவங்கள் நடந்தோடன எம்ஜிஆர் வந்து அப்பாவோட கன்சல்ட் பண்ணார் என்ன இந்த மாதிரி நடக்குது இது ஒரு நேரம் போல் இருக்காதே அப்பா அப்பா சொன்னார் சரி இது தொடர்பாக நான் முதலமைச்சரை சந்திச்சிட்டு வரேன் அப்போ கலைஞர் முதலமைச்சர் முதலமைச்சரை ச சந்திச்சுட்டு வரேன் நீங்களா நீங்கள் உங்களுக்கு அவருக்கு கருத்து வரும் அதில் என்ன இருக்குது அதில் ஒன்றும் இல்லை அது அரசியல் ரீதியாக அதெல்லாம் இப்போது ஒரு நம்ம கடமை முதலமைச்சரை சந்தித்து இந்த மாதிரி நம்ம உயிருக்கு பாதுகாப்பு தேவைங்கிற கேட்குறது நம்மளுடைய கடமை முறைப்படி செய்வோமே அதில் என்ன இருக்குது நான் போய் சந்திச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர்கிட்ட நேர்காணல் இது வாங்கி போய் கோட்டையில் போய் சந்தித்தார் ஈவி கே சம்பத் அப்போ சொன்னார் இது மாதிரி எம்ஜிஆருக்கு வந்து அவர் கொஞ்சம் அச்சப்படுறாரு இந்த மாதிரி அவருடைய உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லையோங்கிற மாதிரி இருக்குது அது மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடந்தது பத்திரிகையிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி அதுக்கு எதாவது பண்ணணுமே அவருக்கு பாதுகாப்புக்கு எதாவது நீங்கள் இது ஆகிடக்கூடாது அவங்க வேற ஒரு உணர்ச்சி வயப்பட்ட கூட்டம் எம்ஜிஆர் கூட இருக்கிறது அதுக்கு என்னான்னு தெரியாது எம்ஜிஆரை தவிர அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் அரசியலே தெரியும் எம்ஜிஆர் தான் தான் எல்லாமே எம்ஜிஆர் தான் எல்லாமேனு இருக்குது அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபாலோயிங் இருக்குது அதனால இன்றைக்கி அது நம்ம எல்லாருமே நம்ம மூணு பேரும் ஒரு காலத்தில் எல்லார் நண்பர்கள் தானே நம்ம அந்த உரிமையிலேயே அந்த தான் உங்கள் வரலான்னு அப்போ கலைஞர் வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சரி நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்க இனிமேல் அவருக்கு வந்து முழு பாதுகாப்பு நான் கொடுக்குறேன் உத்தரவாதம் இனிமேல் அப்படி போட்ட ஒரு சம்பவமே நடக்காத வர பாதுகாப்பு அவருக்கு வந்து கொடுக்குறேன் ஆனால் அவர் சொன்னபடியே அதுலேருந்து முழு பாதுகாப்பு முதலமைச்சருங்கிற முறையில் எம்ஜிஆருக்கு கொடுத்தார் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை நடக்கலை எம்ஜிஆருக்கு எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள் அவங்க வாசல் கருத்துக்கள் தாண்டிய நட்பு இருக்கு தாண்டி நட்பு இருந்திருக்கு சொன்ன சொல்லில் உறுதியாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அப்பா எழுபத்தி ஏழு நாடாளுமன்ற எலெக்ஷனில் அதை தேர்தல் பிரச்சார கூட்டம் பேசிட்டு அப்புறம் வந்து ஒரு நாலாவது நாள் இறந்துட்டார் மா மாரடைப்பில் அப்போ அவரோட பேரில் அந்த அவர் வாழ்ந்த சாலைக்கு இவிக்கே சம்பத் சாலைன்னு அவங்க இப்போ அதில் தான் தினத்தந்தி ஆஃபீஸு அந்த கமிஷனர் ஆஃபீஸ் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸு அதெல்லாம் இருக்குது போலீஸ் அகாடமியே அங்கதான் தான் இருக்குது பெரியார் திடல் அதெல்லாம் இருக்குது ஒரு முக்கியமான அந்த முக்கியமான சாலை அது அந்த சாலைக்கு ஈவி கே சம்பத் சாலைன்னு பேர் அதுக்கப்புறம் ஈரோடில் ஈவி கே சம்பத் நகர்னு ஒரு நகரை இங்கே அண்ணா நகர்ன்னு உருவாக்கின மாதிரி ஈ ஈரோடில் பெரிய முன்னேறிய ஒரு பகுதி அது எல்லா விதமான வசதிகள் கட்டமைப்பு வசதிகள் இருக்கிற இடம் ஈவி சம்பத்து சம்பத் திட்டமிட்டு உருவாக்குனது அது இப்போ இன்றைக்கி இருக்குது அதே மாதிரி அங்கே வந்து ஈவி சம்பத் சிலையை எம்ஜிஆர் திறந்து வைச்சார் அந்த படங்கள்லாம் நீங்கள் எடுக்க வரும்போது இருக்குது அந்த மாதிரிலாம் இது பண்ணார் அதுக்கப்புறம் அதை வள்ளூர் கோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் ஒதுக்கி தர நீங்கள் கொஞ்சம் அதை ஒரு இதோடு வாங்க திட்டத்தோடு வாங்கன்னு நெடுமாறன் எம்பி சுப்பிரமணியம் இவங்கள்லாம் கிட்டே சொன்னாங்க அப்புறம் இவங்க ஒரு குழு அமைச்சாங்க இந்த குழு வந்து சரியாக கூடாமல் சரியாக செயல்படாமல் சரியாக இதை போய் எடுத்துகிட்டு போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லாமல் விட்டதனால இடம் கே வந்தால் தானே அவர் இடம் ஒதுக்க முடியும் அதனால் அது அது போயிடுச்சு நிறைய சம்பவங்களை பகிர்ந்திருக்கிறீங்க நிறைய நிகழ்வுகளை சொல்லியிருக்கிறீங்க இவி கி ஐயாவுடைய திறன் என்ன அவர் எப்படிலாம் தலைவரோடு பழகியிருக்கிறாரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க தொடர்ந்து உங்களோடு நாங்கள் உரையாடவிருக்கிறோம் இந்த நேரத்தில் சம்பத்தையா பற்றிய பல நிகழ்வும் என்னோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி நீ மிக்க நன்றி இந்த வாய்ப்பை நல்கிய உங்களுடைய நிறுவனத்தாருக்கும் மற்ற செயல்பாட்டாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு சிறப்பு நிர்வாக பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்